விளிம்பிடலை மக்களின் உரிமை அதெல்லாம் பாதுகாக்கப்படாதா? அதுக்காக நின்றவனுக்கு நீங்கள் ஏன் கொண்டாடலை சொல்லுங்க? அந்த வழி யாரா சுமந்திருக்கலாம் அவர்களவுக்கு? 400 பேர் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் நான் ஒருத்தன் தான்டா பாறேன், என் பூராராயின்டா. எல்லாரும் திடலில் கால்பந்து விளையாடுவான், எனக்கு விளையாடணும்னு பேராசையாக இருக்கும், அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். ஓரமாக ஒரு ஒருத்தன் என்னை பார்த்து அழுதுகிட்டே இருந்தேன். அந்த அன்னைக்கு இருந்த ரெட்டமலை சீனிவாசன் மாணவனாக இருந்த அவர் மனநிலைக்குள்ளே போய் பாருங்கள் எல்லாரும், அப்போ தெரியும் அந்த வழியை. அந்த வழியை சுமந்து நின்றவனுக்கு அந்த வழியை கடத்தி இன்னொரு தலைமுறைக்கு அதிலிருந்து மீட்கணும் காக்கணுங்கிற எண்ணமே வரல. பெரியாருக்கு மாலை போட்டாவே சமூக சீர்திருத்தம் வந்துடுதா? அதிலே விளிம்புள்ள மக்களின் உரிமைக்கு நிற்கிற அப்படி வந்துடுதா? என்ன அப்போ அப்படி வந்துடுதா? பெரியாரை தமிழ் தேசியத்தின் எதிரியா நாங்க பாக்கல, ஆனால் தமிழ் தேசியத்தின் தலைவரா ஏற்கல. இது எங்க கோட்பாடு. பெரியாரும் செய்தார். எப்படி சொல்லணும்? நீங்க சாதிய ஒழிப்புக்கு, பெண்ணிய உரிமைக்கு, இந்த தீண்டாமை கொடுமைக்கு, மூடப்பழக்கங்கள் ஒழிப்பிற்கு பெரியாரும் போராடினார். நாங்கள் ஏற்கிறோம், எதிர்க்கலை. பெரியார் தான் போராடினார், அதை ஏற்கலை, எதிர்க்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ எங்கள் பாட்டை எங்கள் பாட்டெல்லாம் பல்லாங்குழி ஆடிட்டு கோழி குண்டு அடிச்சுட்டு இருந்தாங்களா? அப்போ என்ன பண்ணா என்னதான்டா எங்களுக்கு தருவீங்க? வீரன்னா மராட்டிய மன்ன சிவாஜி தான், பெண்ணா சான்சி ராணி தான், எங்கள் பாட்டி வேலைனாச்சார் என்ன பண்ணா? அடுக்கு பானை சட்டி பானை விளக்கிட்டு இருந்தாலா? எங்கள் பாட்டை நம்ம பாட்டெலாம் வழக்கம் மாற்றி வச்சு குச்சி வச்சு ஒட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தானா? வாழும் வேலு வச்சு நாங்கள் வீர புரிய போர் புரியலையா? 8 நாள் சண்டை போட்ட சிவாஜியை பற்றி பேசுகிற, 8 மாதம் சண்டை போட்டேன் என் பாட்டை மருது வண்டியை பற்றி பேச மாட்டேங்கிற, வரலாற்றில் வல்லவாய் பட்டையில் வைக்கிறேன் என் பாட்டை வாபூசியை வைக்க மாட்டேங்கிற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எல்லோரும் விளையாட்டு பண்ணுறீங்க நீங்கள். பெரியார் தான் அப்படின்னா எங்கள் முன்னோர்கள் பண்ணலை. சாதி ஒழிப்புக்கு வள்ளுவனை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், அது தாண்டி தத்துவம் சொல்லு. பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக, அதை தாண்டி பொது உடைமை தத்துவம் சொல்லு. யார் பாடலை எங்கல்ல எவன் போறாள்? அந்த பெருமை எனக்கு வரவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா எப்படி? எங்கள் முன்னோர்களை சாதியை வளர்க்கணும், ஆமாம் சாதி வேணும் அப்படி பேசினாங்களா? சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதை எட்டவன், சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும் சொன்னது நாங்கள்ல தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர். அவரை நீ என்ன கொண்டு நிறுத்தின? சாதியை குறியீடாக நிறுத்தினேன். வைத்தியநாதையர் கோயிலுடைய போராட்டம் இருக்கும்போது எல்லா பேரும் எதிர்த்தீங்க. ஐயரை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, நான் இருக்கேன்னு சொன்ன ஒரே சிங்க எங்கள் தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தவிர தான். வரலாறு இருக்குல்ல, போய் பேசுகிறேன்னா? உழைக்கிறகை உயர்ந்தது உண்கிறகை தா உயர்ந்தது த உழைக்கிறகை தாழ்ந்ததுங்கிற எண்ணம் எவருக்கு இருக்கக்கூடாது? இறைவனுக்கு முன்பு 2 கரமும் இணைத்தே வணங்குகிறோம், அதனால் எல்லாம் சமங்கிற எண்ணம் மக்களுக்கு வர வேணும்னு பேசுனது அவர் தான். நீ எங்களை கொண்டு சாதி சிமுழுக்களை அடைச்சி தேவரெல்லாம் சேர்ந்து நீங்கள் நம்ம சாதிக்கு இது தலைமை இருக்க வரணும் நம்ம சாதிக்குன்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? டேய் நான் கடல்ரா, என்னை கொண்டு குளம் குட்டை மாதிரி அடைக்க பார்க்குறாங்க பேசுனவர் அவர் தான். இரு இதுவே முடியல. நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மதுவை ஒழிப்போம். இப்போது இலங்கையில் ஈழத்தில் எங்களை பெரும்போர் நடத்தி எங்கள் இனத்தை அடித்து ஒழிச்சிட்டான். ஐநா என்ன தெரியுமா தீர்ப்பு கொடுத்துச்சு? இலங்கையை விசாரித்து ஒரு முடிவெடுத்துக்கல, இலங்கையை விசாரித்து அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துக்கலாம்ங்குது. எப்படிப்பட்ட தீர்ப்பு? எனக்கு குலகாரணம், நீயே விசாரித்து ஒரு தண்டனை கொடுத்துக்கப்பா, ஒரு தீர்ப்பை கொடுத்துக்கப்பா. இந்த பஞ்சாயத்து எப்படி இருக்குது? எப்படி இருக்குது சொல்லுங்கள், நல்லாயிருக்கா? இல்லை இல்லை, அந்த பஞ்சாயத்து தான். யார் யார் திருடங்கையிலே சாவி கொடுத்தா அப்படி இருக்கும்? ஏப்பா காய்ச்சி விற்கிற ஆலை முதலாளிகளை கூட அதுக்கு சரியான ஆள் ஐயா ஜெகத்ரசன், எங்கள் ஐயா டிஆர் பாலன் தான். ரெண்டு பேரும் போய் பங்கேற்றா சரியார் மது ஒழிப்பை பற்றி பேச. போய் போய் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? மதுவை ஒழிக்கணும்னு பேசுவீங்களா? இல்லை திருமாவளவன் வந்து இப்போ இந்த ஸ்டாண்டை ஏன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த டைமிங்ல அது எங்கள் அண்ணன் தான் கேட்குறேன். ஒரு அரசியல் வட்டம் உருவான மாதிரி தெரியும். அதே அது இங்கே பாருங்கள், அது நீங்கள் என்னை பற்றி கேட்டிங்க, பொதுவான செய்தியை கேட்டிங்க, சரி. அது வந்து எங்கள் அண்ணனை பற்றி, எங்கள் அண்ணன் வந்து புதுசாக நேற்று கட்சி ஆரம்பிச்சிருந்தே, எங்களுக்கெல்லாம் அரசியல் குரு. உங்களுக்கு புரியுதா? நீ நான் நிற்கும்போது என் தம்பி என் பிள்ளைகள்லாம் கைகிட்டு இப்படி நான் நின்றுட்டு இருக்கேன்ல, இது மாதிரி எங்கள் அண்ணன் பேசும்போது நான் நின்னவேன். அதனால் நீங்கள் என்கிட்ட இதில் அவ்வளோ கேட்கக்கூடாது.
அதை அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அவர் நல்லா பேச வரும். தம்பி அவருடைய தம்பி என்னோட கருத்து ஆட்சியில நீங்க பங்கு தர மாட்டீங்கன்னு பேசுற. நீ பெரிய ஆன்மகன் தானே, சிங்கம் தானே, பெரிய கொம்பு தானே, தனிச்சின்னு இல்லை. ஏன் ஓட்டை வாங்கிக்கிறவ? விடுதலை சிறுத்தைகள் ஓட்டை, மதிமுக ஓட்டை வாங்கிடுவ, கம்யூனிஸ்ட்டு ஓட்டை வாங்கிடுவ, இஸ்லாமிய அமைப்புகளுடைய வாக்கை வாங்கிடுவ, எல்லாரும் வாக்களையும் வந்து வென்று நீ அதிகாரத்துக்கு வந்த பிறகு இல்லை நான் தான் ஆளுவேன். இதான் தான் சனாதனம், இதான் சனாதனம், கொடிய சனாதனம் இதான், இதுதான் எல்லாருடைய வாக்கை எல்லா மக்களுடைய வாக்கையும் பெற்று நான் என் குடும்பம் தான் அதிகாரத்தில் இருப்பேன், நான் நினைக்கிறது தான் ஆட்சி, என் கட்சி தான் ஆட்சி, ஒற்றை கட்சி ஆட்சி அப்படிங்கிறது தான், ஒற்றை கட்சி அதிகாரம்ங்கிறது தான் கொடிய சனாதனம். இதை விட எங்கள் சனாதனம் இருக்குது? இத்தனை கோடி மக்கள் நெறிஞ்சிருக்கிற தமிழ் மக்கள்கிட்ட இல்லாத ஒரு துணை முதல்வர் மறுபடியும் மறுபடியும் உங்கள் வீட்டில் தான் இருப்பாரா? சொல்லுங்க, எங்கள ஒருத்தன் கூட வாடா டிப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்க தகுதியெல்லாம் போச்சு இந்த நாட்டில். நீ சமூக நீதி பேசுவ, சனாதன ஒழிப்பு பேசுவ, கொடிய சனாதனம் இதுதான். உங்கள் அப்பா இருந்தார், அவங்க நீங்கள் வந்தீங்க, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் மகன் வர்றான். இதில் பல பேர் இன்ப நிதியை முதலமைச்சராக துடிச்சிக்கிட்டு இருக்கான், எங்களை கொத்தடிமைன்னு கூட சொல்லுங்க அப்படிங்கிறான். அவருக்கு விருது அவர்களா? இன்னைக்கு புதுசு இல்லை, கொஞ்சம் தாமதமா வருது. புலி வருது, புலி வருதுங்கிற கதை தான் வருது. அவர் தான் வர்றாரு, இருக்க போறாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. விட்டு தொலைங்க,